ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐஎம்எல்கே பேசுகிறேன். பப்ஜி மொபைல் பேன் ஆகி கிட்டத்தட்ட 10 to 11 months ஆகுது. யாருனாலையும் யூசி வாங்க முடியல, ராயல் பாஸ் வாங்க முடியல. நம்ம இந்தியாவிலிருந்தே இப்போ வந்து யூசி எப்படி வாங்கி ராயல் பாஸ் எப்படி வாங்கலான்ட்டு இப்போ வரப்போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் டீட்டெயிலாக. அதுக்கு வந்து நீங்கள் ரேசர் கோல்ட்லேயும் மெடாஸ் பைலையும் ஏற்கனவே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வர வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரேசர் கோல்டு அண்ட் சர்ச் பண்ணனா மேலே வரும். அந்த ரேசர் கோல்டு கிளிக் பண்ணால் ரேசர் கோல்டு குள்ளே போவோம். அக்கௌண்ட் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிட்டதுனால நான் டைரெக்டாக பண்ணிடுறேன், இல்லை பணம் இல்லாதவங்க பண்ணிக்கலாம். அதை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் ரீலோடன்ட்டு இருக்கும். அந்த ரீலோடில் போயிட்டு போட்டிங்கன்னா 600 யூசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 744 to 743 வரும். நான் 743 என்டர் பண்ணிக்கினு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கின்னு நெக்ஸ்ட் அடிக்கிறேன். அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் வரும். நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து போட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். அந்த ஓடிபி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ ஓடிபி வந்துச்சு. ஓடிபி வந்தோடனே போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும். இப்போ அந்த ஓடிபிக்காக தான் வெயிட்டிங்க. ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி வந்து நம்ம என்டர் அங்கே இருக்கிற 6 digits என்டர் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து அந்த பேமெண்ட்டு நம்ம யூபிஐ செலக்ட் பண்ணதுனால அந்த யூபிஐயோட இதுக்கு போவோம். அப்படியே ப்ராசஸிங்கில் இருக்குது. இதோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸு, நேமு, பேன் கார்டு நம்பர், அமௌண்ட் வந்து 743 மேலே காமிக்குது போட்டு நீங்கள் இந்த 3 டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அடிச்சிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் நேராக வந்து பேமெண்ட் கேட்வேக்கு தான் போவோம். நேராக அடிச்சிட்டிங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அந்த கூகுள் பே, ஃபோன்பே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது இல்லைனா இல்லைனா கீழே யூபிஐ இருக்கும், அந்த யூபிஐ ஐடி கூட போட்டு நம்ம போகலாம். இப்போ எனக்கு கூகுள் பிளே போயிடுச்சு. நான் பிளாக் ஸ்க்ரீன் வச்சிட்டேன், ஏன்னா அதோட என்னோடய பின்னெல்லாம் வர்றதுனால நான் பிளாக் ஸ்க்ரீன் வந்து வச்சிட்டேன். அது நான் இப்போ எனக்கு பேமெண்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது எனக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகுது. ப்ராசஸிங் ஆகுது. அந்த ப்ராசஸிங் ஆனோடனே நேராக வந்து ரேசர் கோல்டில் வந்து சக்ஸஸ்ன்ட்டு நம்மளுக்கு காமிச்சு ரேசர் கோல்டு பேஜ் திரும்பி லோடாகி ஆர்டர் ப்ராசஸிங் வந்து கங்க்ராச்சுலேஷன். இது என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி 743 காயின்ஸ் வந்து இது ஆகிடுச்சு. எனக்கு அமௌண்ட்லேருந்து பேங்க்கில் காசு கட்டாக வந்து கூட எனக்கு ஒரு மெசேஜும் வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பியும் ஹாட்ஸ்பாட் விபிஎன் வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஏன்னா மெடாஸ் பை வந்து நம்ம இந்தியாவில் பேனு, இந்தியாவில் பேன் ஆகுதுனால விபிஎன் ஆன் பண்ணிக்கினா தான் நம்ம மெடாஸ் பைக்குள்ளே போக முடியும். நான் ஹாட்ஸ்பாட் ஷீல்டு விபிஎன் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஎஸ் சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோடனே க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த புது விண்டோவில் வந்து நீங்கள் மெடாஸ் பை, பப்ஜி மெடாஸ் பைன்னு போட்டாவே போதும். மெடாஸ் பை பப்ஜி போடலாம், இல்லை மெடாஸ் பை போட்டாலே அது வந்துட போகுது. வந்தோடனே அந்த கிளிக் பண்ணிட்டேன்னா மெடாஸ் பையில் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணால் தான் வந்து நம்ம யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது இப்போ மெடாஸ் பையில் போயிட்டு அதில் பேமெண்ட் ப்ராசஸிங் வந்து நம்ம ரேசர் கோல்டுக்கு வந்து லிங்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் ரெடீம் ஆர்பி ப்ரொமோஷன் மேலே நம்மளோட ஐக்கான் கம்மி, இதில் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்து எனக்கு ஏற்கனவே நான் லாகின் பண்ணதுனால சைன்இன் கொடுத்துட்றேன். ஃபேஸ்புக் வச்சு இப்போ ஒரு மேலே லோடிங் ஆகுது. லோடிங் ஆனோடனே என்னோடய ப்ரொஃபைல் அப்படியே வந்துடும். நீங்கள் குளோபல் பப்ஜி எந்த ஐடிக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் அந்த ஐடியை வந்து நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இதில் இந்த இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதான் பப்ஜி எம் ஐக்கான் வைட்டி, அதை ஐடி அதை போட்டு கீழே அது அது போட்டோன்னா ரேசர் கோல்டு இதில் அந்த ரேசர் கோல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 600 UC செலக்ட் பண்ணிவிட்டு பேனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரேசர் கோல்டு இருக்குதுல்ல
அந்த ரேசர் கோல்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேனை ஒப்புத்துட்டேன்னா டைரெக்டாக ரேசர் கோல்டோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பேமெண்ட் கேட்வே. இப்போ நான் குத்துத்தேன், இப்போ மிடாஸ் பைலேருந்து ரேசர் கோல்டுக்கு வந்து லோட் ஆகி அந்த நேராக அங்கே போவோம். நம்ம ஏற்கனவே ரேசர் கோல்டு வந்து 743 காயின் சேர்த்து வச்சிட்டோம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸிங் முடிச்சிட்டோம்னா இது வந்து அப்படியே டைரெக்டாக வந்து லிங்க் ஆகிரும். இதுதான் இந்த ரேசர் கோல்டு வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து காமிச்சுன்னு இருக்குது. இப்போ கரெக்டாக இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோன்னா 742.50 மொத்தம் 743 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ப்ரொசீடு கொடுத்துட்டோன்னா அந்த காயின் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் உங்களோட இது கங்க்ராச்சுலேஷன் போட்டு இது பேமெண்ட் இதுவாகிடுச்சு அண்ட் அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து வந்துடும். பேக் டு மெர்ச்சன்ட் கொடுத்தனா டேரெக்டாக மிடாஸ் பைக் போயிடும், அதிலும் உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு காமிச்சிடும். அப்புறம் இதில் ரேசர் கோட்லேயே உங்களோட சக்ஸஸ் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதில் இந்த ப்ராசஸிங் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா பப்ஜி உங்களோட குளோபல் அக்கௌண்ட்டு நீங்கள் எந்த ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கோ அந்த ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யூசியை வந்து அந்த ஐடியில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு பண்ணந்தேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணி அவனுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூசி போய் சேர்ந்துட்டு இருக்கும். மறக்காமல் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங்.